வாய்க்கு வந்தபடி தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அள்ளிவிட்டது, எதையும் நிறைவேற்றவில்லை. இப்போதைக்கு தமிழகத்தில் மொட்டை மட்டும்தான் இலவசமாக அடித்துக் கொள்ளலாம் என ஜெயக்குமார் கிண்டலாக கூறினார். வாக்களித்த மக்களை பொறுத்தவரை தேர்தல் நேரத்தில் வாய்க்கு வந்தபடி எல்லாம் வந்து வாக்குறுதிகளை வீசிவிட்டு என்னென்ன நீட்டுக்கு வேட்டு வச்சாச்சு, 1000 ரூபா மகளிருக்கு தரேன்னாங்க, அதுவும் வந்து கொடுக்கல. 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா முதியோருக்கு உதவித்தொகை கொடுக்குறேன்னாங்க, அதுவும் கொடுக்கல. ரெண்டாவது பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபா குறைச்சாங்க, டீசலுக்கு 4 ரூபா குறைக்கல. 5 ரூபா குறைக்கிறேன்னு சொல்லிவிட்டு 3 ரூபா தான் குறைச்சாங்க, டீசலுக்கு 4 ரூபா குறைக்கல. கல்வி கடன் ரத்து, அப்புறம் வந்து நகை கடன் ரத்து, இதுபோல் எண்ணற்ற வாக்குறுதிகள் எல்லாமே வந்து இன்றைக்கி கொடுத்து விட்டு இன்றைக்கி வந்து ஒன்றுமே இன்றைக்கி செய்யாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இலவசமாக கிடைப்பது ஒன்றே ஒன்று தான், மொட்டை அடிச்சுக்கலாம் இலவசமாக. அதான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்றைக்கி வந்து இலவசமாக மொட்டை அடிச்சிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வழிமுறை எடுத்திருக்காங்க. நான் இப்போ மனோஜ் பாணி தெரியும், சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது அன்பிற்குரிய இப்போ திரு சோ அவர்களை வந்து சந்தித்த ஒரு மாணவர் மன்றத்துக்கு டேட் கேட்டு, அப்போ நான் கேட்டேன் இந்த மாதிரி வந்து அவர் அன்பாக விமர்சித்துட்டு கேட்டேன், ஏன் சார் நீங்கள் வந்து மொட்டை அடிச்சிட்ருக்கீங்கன்னு கேட்டார். அப்போ அவர் சொன்ன பதில் என்னை வியக்க வைத்தது, மற்றவங்க என்னை மொட்டை அடிக்காமல் இருக்கிறதுக்கு நானே மொட்டை அடிச்சுக்கிட்டேனர். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள்லேருந்து முழுமையாக இன்றைக்கி மொட்டை அடிக்கப்பட்டவர்கள். மொட்டை தான் இன்றைக்கி வந்து இலவசமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து கிடைக்கிற ஒன்று. இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து எதிர்பார்த்தது இன்றைக்கி கிடைத்திருக்கு.